ஓம் நமச்சிவாய வணக்கம் அன்பு நான் ஜோதி ராஜ் மொழி ஃபைல பேசுகிறேன் நவம்பர் மாதராசிப்புலன் சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது பற்றி விரிவாக நாம் பார்க்கலாம் தன்னைத்தானே செதுக்கும் சிற்பிகளான சிம்மராசி அன்பர்களை இம்மாதம் உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவான் அதிக நன்மைகளை நிச்சயம் அளிப்பார் புத்துணர்ச்சியுடன் நீங்கள் செயல்படுவீங்க மாதம் துவக்கம் முதலே நீண்ட நாளாக இருந்து வந்த ஆசைகள் நிறைவேறக்கூடும் பழைய கடன் பிரச்சனைகளை வந்து நீங்கள் தீர்ப்பீங்க உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் ராகு கேது பயிற்சியின் மூலமாக ஆன்மீக வழியில் உங்களுக்கு நன்மை வந்து சேருங்க சந்திராஷ்டம நாட்கள் இம்மாதம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பகல் ரெண்டு மணி முதல் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலை நான்கு இருபது மணி வரை கிட்டத்தட்ட இரண்டு நாட்களும் முழுமையாக சந்திராஷ்டம இருப்பதால் எதிலும் கவனத்துடன் நீங்கள் செயல்படுங்கள் யாரிடமும் நீங்கள் வந்து விவாதம் செய்தல் கூடாதுங்க தடை விலக ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகர் வழிபாடு நிச்சயம் செய்யலாம் வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் ஒருவருடைய வருமானம் ஜீவனம் கௌரவம் பற்றி சொல்லக்கூடியது உங்கள் பத்தாம் இடத்தின் அதிபதி ரிஷப சுக்ரன் அவர் ராசிக்கு இரண்டாம் முனையில் அமர்ந்து தன பாவகம் வலுத்துள்ளதால் நிச்சயம் வேலை தொழில் வந்து சிறப்பாகவே இருக்குங்க சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு நேர்மறை ஆற்றல் நிறைந்தராக நீங்கள் செயல்படுவீங்க ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாபாரத்தில் பொறுமையுடன் விவேகத்துடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க தொழிலில் சிறந்த லாபத்தை மட்டுமே நீங்கள் பெறுவீர்கள் மேலும் சிறு வியாபாரிகள் உணவு தொழில் செய்பவர்கள் கட்டிடத் துறையில் உள்ளவர்கள் வாகன வியாபாரிகள் மற்றும் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வருமானம் திருப்தி அளிக்கக்கூடுங்க வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் புதிய மாற்றம் ஏற்படக்கூடுங்க மீடியா தொழில் உள்ளவர்கள் நிதி நிறுவனங்களில் இருப்பவர்கள் கம்ப்யூட்டர் துறையில் உள்ளவர்கள் கப்பல் துறையில் உள்ளவர்கள் மருத்துவ துறையில் உள்ளவர்கள் மற்றும் அரசாங்க துறையில் இருப்பவர்கள் அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கை நிறைய சம்பளம் கிடைக்கப் பெறுவீங்க பதவி உயர்வும் நிச்சயம் ஏற்படும் மாதமாக இருக்கக்கூடும் வெளிநாட்டில் வேலை மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ராகுபவன் எட்டில் நிற்க சர்வதேச நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர் தனச்சேர்க்கை வந்து வரக்கூடுங்க மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை வந்து வசதி அளிப்பார் ராகுபகவான் தன பாவத்தில் சுக்கரன் கேது இருப்பதால் உங்களுடைய திறமை பழிச்சிடும் நிரந்தரமான குடியுரிமை வெளிநாட்டில் நிச்சயம் கிடைக்கப்பெறுவீங்க திருமணம் போன்ற சுபகாரியங்களை பொறுத்தவரைக்கும் இருமணம் இணையும் திருமணத்தில் இணைவதற்கு குரு பலன் நிச்சயம் வேண்டுங்க ஒன்பதாம் மனையில் அமர்ந்த குருபகவான் உங்கள் ராசியை வந்து தனது ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதால் கல்யாண பிராப்தம் ஏற்பட்டு மனதிற்கு பிடித்தவரை மனம் முடிப்பீங்க நிச்சயமாகவே மனமகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க காதலர்களை பொறுத்தவரைக்கும் நீண்ட நாளாக ஏற்பட்டு வந்த இடையூறுகள் பிரச்சனைகள் கண்ணீர் துளிகள் மட்டுமே காதல் இருந்து வந்த நிலைமை அத்தனையுமே இனி மாறக்கூடுங்க உங்கள் ஐந்தாம் இடம் வந்து காதலை பற்றி சொல்லக்கூடிய இடம் மேலும் சுக்கரன் புதன் காதல் காரகன் உங்கள் ஐந்தாம் இடம் அதிபதி குரு பவன் ஒன்பதாம் முனையில் அமர்ந்திருக்க சுக்கரன் புதன் நல்ல ஸ்தானங்கள் இருப்பது மனதை வருடிய காதல் கனவாக கொடுங்க மேலும் கணவன் மனைவி இருவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் மாறக்கூடும் இல்லறம் இனிமையாகவே இருக்கக்கூடுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் இரண்டாம் மனையில் அமர்ந்திருக்க கேள்வி நாணம் அதிகமாகும் ஆசிரியர்களிடம் உங்களுடைய சந்தேகங்களை திருப்பிங்க கூடுதலான மதிப்பெண்கள் காட்டுவீங்க செவ்வாய் பலமாக மூன்றாம் மனையில் அமர்ந்திருக்க போட்டி பந்தயங்களில் நிச்சயம் வெற்றி பெறும் மாதமாக இருக்கக்கூடும் உத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் குழந்தை வரத்தை பற்றி சொல்லக்கூடியது உங்கள் ஐந்தாம் இடத்த அதிபதி தனுர் குரு பகவான் அவர் பாக்கியஸ்தானத்திலிருந்து ராசியை தொடர்பு கொள்வதால் பிள்ளை வரத்தை வந்து புத்திரக்காரகன் குருபாவன் நிச்சயம் அளிப்பார் சந்தான பாக்கியம் கிடைக்கப் பெறுவீங்க வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் நாலாம் இடம் சுகஸ்தானம் ஒருவரின் அடிப்படை வசதிகளை பற்றி சொல்லக்கூடியது உங்கள் நாலாம் இட அதிபதி விருச்சிக செவ்வாய் அங்கே புதன் மற்றும் மாத பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி சூரியன் ஒன்றிணைவதால் நிலம் விவசாய பூமி வீடு கட்டுவது போன்றவை நன்கு அமையப்பெறும் மாதமாக இருக்கக்கூடுங்க மற்றும் ஆடம்பரமான பொருட்சேர்க்கையும் வாங்கி மகிழ்விங்க வாகன மாற்றம் நிச்சயம் உங்களுக்கு உயர்வை அளிக்கக் கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு சுக்கர பகவான் இரண்டாம் மனையில் அமர்ந்திருக்க உங்களுடைய பேச்சு திறமையால் பலர் போற்றி புகழ்பாடும் சீமானாக நீங்கள் வாழ்ந்து காட்டுவீங்க கலைத்துறையில் நீங்கள் கலக்கியும் காட்டுவீங்க தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வெளியூர் படப்பிடிப்பின் மூலமாக வருமானம் ரெட்டிப்பாகவே வரக்கூடுங்க மகிழ்ச்சியுடன் நீங்கள் உலா வருவீர்கள் அரசியலில் உள்ளவர்களுக்கு அதிகாரமிக்க பொறுப்புகள் வந்து தேடி வர மாதமாக இருக்கக்கூடும் சூரிய பகவான் நாலாம் இடத்தில் இருக்க நாலு பக்கத்திலிருந்தும் பேர் ஆதரவு வந்து வரக்கூடுங்க மேலும் குரு பகவான் பார்வை உங்களை மேம்படுத்துங்க மொத்தத்தில் இம்மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு யானையின் பலம் சிங்கத்தின் கர்ஜனை போல சூரனாக வலம் வருவீர்கள் பொது வழி வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா சிவ பூஜை செய்யுங்கள் பிரதோஷத்தில் கலந்து கொள்ளுங்கள் குல தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மை அளிக்கும் நலம் பெறுவீர்கள் சுபமஸ்து நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்